தமிழ் சிசிடிவியின் காலநேர பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். கலையாதனத்தை சந்தித்த வெளிநாட்டு தூதுவர்கள். விவசாய அமைச்சரிடம் டக்ளஸ் விடுத்துள்ள கோரிக்கை. மனைவி மது அருந்தியதால் கணவன் தற்கொலை. அழிவுகளை எதிர்நோக்கும் முல்லைத்தீவு மக்கள். வைத்தியர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. மன்னார் வைத்தியசாலையின் நோயாளர் விடுதிகள் மூடப்படும் நிலை. யாழில் இடம்பெறவிருந்த இசை நிகழ்வு நிறுத்தம். 11 மாவட்டங்களுக்கு மண் சரிபவாய எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். 3 நாள் விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து ஜப்பான் நாடுகளின் தூதுவர்களும் தென்னாப்பிரிக்காவின் உயர்ஸ்தானிகரும் யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளனர். இவ்வாறு வருகை தந்த குழுவினர்கள் நேற்று காலை 10 மணிக்கு நல்லூர் நல்லையாதன குறுமுதல்வர் இல்லத்தில் குறுமுதல்வரை சந்தித்திருந்தனர். சுவிட்சர்லாந்து நாட்டின் இலங்கைக்கான தூதுவர் கலாநிதி ஸ்ரீவால்ட், ஜப்பான் நாட்டின் இலங்கைக்கான தூதுவர் மிஷிகோஷி கீடேகே மற்றும் தென்னாப்பிரிக்காவின் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் ஷாண்டல் எட்வின் ஷால்க் ஆகியோர்கள் 10 பேர்கள் கொண்ட குழுவினர்கள் நல்லை ஆதினக்குறு முதல்வர் தேசிக ஞானசம்பந்த பிரம்மச்சாரி சுவாமிகளையும் தெல்லிப்பளை துர்கா தேவஸ்தான தலைவர் கலாநிதி ஆரதிர முருகன் ஆன்மீக சமய தலைவர் டிஷி தொண்டு ஞான சுவாமிகளையும் சந்தித்திருந்தனர். இதன்போது வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் சமய ரீதியான நல்லிணக்க விழிப்புணர்வுகள், சமய தலைவர்களினால் எதிர்நோக்கும் மக்கள் ரீதியான பிரச்சினைகள், அதனூடாக அவர்கள் கிடைக்கக்கூடிய சாதகமான அரசாங்கத்தினால் கிடைக்கப்படக்கூடிய செயற்பாடுகள், அடிப்படைக்கு தேவையான விடயங்கள், கலாச்சார ரீதியாக எதிர்நோக்கும் விடயங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான வெளிநாட்டுகளின் சுவிட்சர்லாந்து, ஜப்பான், தென்னாப்பிரிக்காவின் ஆகிய உயர்ஸ்தானிகர்கள், பதவிநிலை அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். பழுதடைந்த உருளைக்கிழங்கு விவகாரம் குறித்து ஆராயுமாறு விவசாய அமைச்சர் அமர வீரவுக்கு டக்ளஸ் தொலைபேசியூடாக தெரிவித்துள்ளார். கொழும்பில் இருந்து எடுத்து வரப்பட்ட விதை உருளைக்கிழங்கு நோய் தொற்றுக்குள்ளாகியமை தொடர்பில் விவசாய அமைச்சர் மஹிந்த அமர வீரவை தொலைபேசியூடாக தொடர்பு கொண்ட கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த விடயம் தொடர்பில் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட உருளைக்கிழங்கு விவசாயிகளுக்கு கொழும்பிலிருந்து எடுத்து வரப்பட்ட சுமார் 16 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 21 மெட்ரிக் டன் விதை உருளைக்கிழங்கு நோய் தொற்றுக்குள்ளாகிய நிலையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள களஞ்சியம் ஒன்றில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் உடனடியாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமர வீரவை தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு குறித்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தியதுடன் குறித்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதன்போது பதிலளித்த விவசாய அமைச்சர் அமர வீர குறித்த விடயம் தொடர்பில் தான் கவனம் செலுத்துவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு உறுதியளித்துள்ளார். மனைவி மது அருந்த வேண்டாம் என்று தடுத்ததால் கணவன் பெட்ரோலை ஊற்றி தனக்குத்தானே தீ மூட்டி பலியாகியுள்ளார். இச்சம்பவத்தில் கள்ளப்பாடு முல்லைத்தீவை சேர்ந்த மரியதாஸ் பேட்ரிக் ஜோன்சன் என்ற குடும்பஸ்தரை இவ்வாறு பலியாகியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த 15ஆம் தேதி குறித்த நபர் வீட்டில் சாப்பிட்டுவிட்டு மது அருந்துவதற்காக வெளியே சென்றபோது அவரை அவரது மனைவி தடுத்துள்ளார். இதன்போது அத்துமீறி கடற்கரைக்கு சென்ற அவர் வள்ளத்தின் எஞ்சினுக்காக வைத்திருந்த பெட்ரோலை எடுத்துடலில் ஊற்றி தீ மூட்டியுள்ளார். இந்த நிலையில் அவர் மீட்கப்பட்டு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அன்றைய தினமே யாழ்ப்பாணம் போதுன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் பலியாகியுள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணை கிளைத்திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் அவரது சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையினால் முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் அழிவுகளை எதிர்நோக்கி வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற கனமழை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள அனைத்து குளங்களும் முற்றுமுழுதாக நிறைந்து பான் பாய்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பண்டாரவன்னி கிராமத்தில் உள்ள 32 குடும்பங்களைச் சேர்ந்த 102 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு கரவேலன் கண்டல் ஆதக்க பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் மாங்குளம், பனிக்கன்குளம், பண்டாரவனி, இந்துபுரம், தட்டையர்மலை, புளியங்குளம், தச்சடம்பன் ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகளைச் சேர்ந்த 127 குடும்பங்களைச் சேர்ந்த 423 பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மொத்தமாக 695 குடும்பங்களைச் சேர்ந்த 2117 பேர் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாரின் ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டு டெங்கு நோய் அறிகுறி ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு வைத்தியசாலைகளில் குருதி பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்துள்ள நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் தினசரி 100 கணக்கானோர் டெங்கு நோய்க்கான சிகிச்சையை பெற்று வருகின்றனர். இன்றும் 100 கணக்கானோர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
யாழ்ப்பாண மாவட்டத்தில் போதனா வைத்தியசாலைக்கு அப்பால் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை, சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை, ஊர்காவற்துறை ஆதார வைத்தியசாலை, தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைகளிலும் டெங்கு நோயாளிகளை பராமரிக்க விடுதிகள் காணப்படுகின்றது. அதேவேளை அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலை, கோப்பாய் பிரதேச வைத்தியசாலை, சண்டிலிப்பாய் பிரதேச வைத்தியசாலைகளிலும் டெங்கு நோய் அறிகுறி தொடர்பிலான இரத்த பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினால் கடந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பு காரணமாக மன்னார் நகரசபைக்கு சொந்தமான பாப்பாமோட்டை பகுதியில் அமைந்துள்ள திண்ம கழிவு முகாமைத்துவ நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதுடன் டன்னகர சபையினால் திண்ம கழிவு மற்றும் மலக்கழிவு அகற்றல் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மன்னார் பொது வைத்தியசாலையில் பல நாட்களாக மருத்துவ கழிவு, உணவு கழிவு மற்றும் மலக்கழிவுகள் அகற்றப்படாமையினால் மன்னார் பொது வைத்தியசாலைக்குரிய பிராந்திய சுகாதார கழிவகற்றல் நிலையம் சுகாதார சீர்கேட்டுக்குள்ளாகியுள்ளதுடன் துர்நாற்றமும் வீசி வருகின்றது. அதே நேரம் நோயாளர் விடுதிகளில் உள்ள மலசில கூடங்கள் நிறைந்து வழிவதால் விடுதிகளை நோயாளிகள் பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுவதுடன் மழை காரணமாக டெங்கு நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக கழிவகற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படாத பட்சத்தில் விடுதிகளை மூட வேண்டிய நிலை ஏற்படும் என்பதுடன் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்ட குப்பைகளால் தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்பும் காணப்படுகின்றது. குறித்த விடயம் தொடர்பாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை நிர்வாகத்தினால் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் எவ்வித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் வைத்தியசாலைக்கு நிரந்தர பணிப்பாளர் இல்லாமையும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு காரணமாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் வைத்தியசாலை மாத்திரமின்றி பொது இடங்கள், வீடுகள், அலுவலகங்கள், உணவகங்களிலும் குப்பைகள் அகற்றப்படாத நிலையை காணப்படுகின்றது. எனவே குறித்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், ஆளுநர் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுடன் தீர்வை வழங்க முடியாத பட்சத்தில் மாற்று வழிகளை யாராவது மேற்கொண்டு தருமாறும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். காலநிலை சீரின்மை காரணமாக எதிர்வரும் 21ஆம் தேதி யாழ் முற்றவெளியில் இடம்பெறவிருந்த இசை நிகழ்வு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. யாழ் முற்றவெளி அரங்கில் நோதேன் ஜூனியன் ஏற்பாட்டில் பிரபல தென்னிந்திய பாடகர் கரிகரனின் பிரமாண்ட இசை நிகழ்ச்சி வருகின்ற 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் தென்னிந்திய பாடகர்கள், நடிகர்கள் மற்றும் இசையமைப்பாளர்கள் உள்ளிட்ட பல பிரபலங்கள் தற்போது இலங்கைக்கு வருகை தந்த வண்ணம் உள்ள நிலையில் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 11 மாவட்டங்களுக்கு மண் சரிபபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பதுளை, நுவரெலியா, கண்டி, ரத்னபுரி, கீகாலை, மாத்தளை, மாத்தறை, களுத்துறை, காலி, குருநாகல் மற்றும் கம்பாந்தோட்டி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிபபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பதுளை, கண்டி, ரத்னபுரி, களுத்துறை, கீகாலை மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 2ஆம் நிலை மண் சரிபபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழ் சிசிடிவியின் காலை நிலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. எங்களுடைய அடுத்த செய்தி அறிக்கை இன்று மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.